Exercise 11.10. Find the integral of the following. Question number 2 la subdivision 1 paakrom. 1 divided by 6x minus 7 minus x square kuduthuranga. Idu nama name I in kuduthukalam. So I is equal to starting la in the integral symbol last la dx and operator apply pandrom. Idhukku munadi paathina question number 1 la 3 subdivision paathirupom. And the 3 subdivision question paathina direct ah formula ku thagunda mari irukum. Namma endha edathukku endha formula use aagumo adu apply panni sum ah complete pannipom. But in the பாருங்க denominator பாத்தீங்கன்னா formula method க்கு கிடையாது डायरेक्टली கிடையாது இன்டைரக்டா இருக்கும் நாம என்ன பண்ணனும் இது ஃபார்முலாக்கு தகுந்த மாதிரி இத மாத்தி ஆகணும் அப்ப என்ன பண்ணா இங்க இருக்குற டிவைட் பண்ற குவாட்ரடிக் என்ன பண்ணனும் கம்ப்ளீட்லி ஸ்கொயர் ஃபார்முலாட்டக்கு எடுத்துட்டு வரணும் சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இத நாம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் குவாட்ரடிக் ஃபார்முலாட்னா முதல்ல இருக்கும் x ஸ்கொயர் இருக்கும் அப்புறம் x இருக்கும் அப்புறம் கான்ஸ்டன்ட் இருக்கும் இங்க இருக்குற டிவைட் பண்ற மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் divide டெர்மினல் ஃபர்ஸ்ட் இந்த இல்ல ஆர்டர் வைஸ் எழுதும் போது இத மைனஸ் x ஸ்கொயர் x ஸ்கொயர் அடுத்தபடியா x டம் வரணும் சோ இது என்னது 6x என்ன 6x னா இது பிளஸ் 6x அடுத்து ஒரு மைனஸ் 7 எப்பவுமே பாத்தீனா குவாட்ரடிக்ல x ஸ்கொயரோட கோஷன்ட் வந்து பாசிட்டிவா இருக்கும் பட் இங்க பாருங்க நெகட்டிவா இருக்குது அப்ப என்ன பண்ணனும் இந்த டெர்ம்ல இருந்து மைனஸை காமனா ரிமூவ் பண்ணிடணும் சோ இந்த மைனஸை நான் காமனா ரிமூவ் பண்ணிடுறேன் மைனஸை காமனா ரிமூவ் பண்றப்போ மைனஸ் நமக்கு பிளஸ் ஆ மாறும் பிளஸ் நமக்கு மைனஸ் ஆ மாறும் இப்போ மைனஸ் காமனா ரிமூவ் பண்றப்போ இது என்ன ஆகும் பிளஸ் x ஸ்கொயர் வந்துரும் மைனஸ் காமனா ரிமூவ் பண்றப்போ பிளஸ் x பிளஸ்ன்றது நமக்கு மைனஸ் 6x ன்னு வந்துரும் மைனஸ் காமனா ரிமூவ் பண்றப்போ மைனஸ்ன்றது நமக்கு பிளஸ்ன்னு வந்துரும் சோ ஆப்போசிட் சைடுல வந்துரும் அவ்வளவுதான் சோ இந்தது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்ஸ் இது இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா தகுந்த மாதிரி டினாமினேட்டர் மாற்றணும்னு சொல்லிக்கிறேன் இதை கம்ப்ளீட் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு எடுத்துணும் இதை மாற்றுறதுக்கு ஷார்ட்கட்டில் அப்ளை பண்ண போகிறேன் எப்படின்னு பாருங்கள் அதாவது கம்ப்ளீட் ஸ்கொயர் முதல்ல போடும்போது இந்த இதில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் இந்த ரெண்டு டம் மட்டும் எடுத்துங்க ஷார்ட்கட்டில் போட போகிறேன் எக்ஸ் ஸ்கொயர் இருந்தால் என்ன பண்ணும் நீங்கள் வெறும் எக்ஸ் மட்டும் என்ட்ரி பண்ணும் மைனஸ்னால் மைனஸ் என்ட்ரி பண்ணுங்கள் ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் என்ட்ரி பண்ணுங்கள் இங்கே மைனஸ் இருக்குது தான் அதனால் இங்கே மைனஸ்னு என்ட்ரி பண்ணிக்கிறேன் எக்ஸோட கோஷன்ட் என்ன இருக்குதோ அதை அப்படியே டூவால் டிவைட் பண்ணுவோம் இந்த எக்ஸோட கோஷன்ட் என்னது சிக்ஸு சிக்ஸை நீங்கள் டூவால் டிவைட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் த்ரீன்னு வந்துடும் அகைன் நீங்கள் எக்ஸ் என்ட்ரி பண்ணக்கூடாது இதை ஹோல் பவர் ஸ்கொயர்னு என்ட்ரி பண்ணுறீங்க நெக்ஸ்ட் இந்த மைனஸ் வந்து ஃபிக்ஸடாக இருக்கணும் இங்கே இருக்கிற நம்பரை அப்படியே ஸ்கொயர் பண்ணுறேன் இங்கே என்ன இது த்ரீ கிரா த்ரீயை ஸ்கொயர் பண்ணுறப்போ நைன் வரும் இங்கே அப்ளை பண்ணது ஃபஸ்ட்டு டூ டம் மட்டும்தான் அப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ இதுதான் கம்ப்ளீட்லி ஸ்கொயர் மெத்தடுக்கு ப்ரொசீஜர் ஓகேங்களா அடுத்து என்ன இருக்குது இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் 7 இருக்குது ஸோ இவ்வளோ தான் ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணுறப்போ நமக்கு ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள் ஸோ கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தட் மெத்தட் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டூ டம் மட்டும் எடுத்துங்க இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருந்தால் வெறும் எக்ஸ்ன்னு என்ட்ரி பண்ணுங்கள் மைனஸ்னால் மைனஸ் ப்ளஸ்னால் ப்ளஸ்னு என்ட்ரி பண்ணும் இந்த இடத்துல எக்ஸோட கோஷன்ட் என்ன இருக்குதோ அதை அப்படியே டூவால் டிவைட் பண்ணும் 6/2 என்ன கிடைக்கும் 3 வரும் இந்த எக்ஸ் என்ட்ரி பண்ணக்கூடாது இது என்ட்ரி பண்ணிங்கன்னா ஹோல் பவர் ஸ்கொயர் என்ட்ரி பண்ணுங்கள் இங்கே மைனஸ் ஃபிக்ஸடாக என்ட்ரி பண்ணும் இங்கே 3 ஸ்கொயர் பண்ணுறப்போ 9 வந்துடும் ஸோ இந்த ப்ளஸ் 7 என்ட்ரி பண்ணணும் அவ்வளோதான் இதிலேருந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் பவர் ஸ்கொயர் மைனஸ் 9 ப்ளஸ் 7 என்ன கிடைக்கும் நமக்கு 2 வரும் என்ன 2 மைனஸ் 2 வரும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் உள்ளே எடுத்துருந்துடுறேன் உள்ளே வரும்போது பார்த்துட்டு இது மைனஸ் ஆகிடும் இது ப்ளஸ் ஆகிடும் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் ப்ளஸ் 2 என்ட்ரி பண்ணிடலாம் மைனஸ் இது என்ன பண்ணலாம் இது எக்ஸ் மைனஸ் 3 இந்த ஹோல் பவர் ஸ்கொயர் என்ட்ரி பண்ணலாம் ஃபார்முலா தகுந்த மாதிரி நம்ம கொஸ்டின் நம்பர் 1 பார்த்துருப்போம் இங்கேயும் ஹோல் பவர் ஸ்கொயர் இருக்கணும் இங்கேயும் ஹோல் பவர் ஸ்கொயர் இருக்கணும் பட் இங்கே ஸ்கொயர் இல்லை நம்ம ஸ்கொயராக மாற்றும்போது நம்மளோட மீனிங்கும் மாறக்கூடாது அப்போ இந்த 2ன்றது நமக்கு ஸ்கொயர் பண்ணுற 2 கிடைக்கணும் அதுக்கு நான் என்ன செய்கிறேன்னா ரூட் 2 த ஹோல் பவர் ஸ்கொயர் என்ட்ரி பண்ணலாமா அப்போ என்ன ஆகும்னா நம்மளோட மீனிங் மாறாது நீங்கள் ரூட் போடாமல் வெறும் 2 ஸ்கொயர் பண்ணினா இது 4 வந்துடும் இப்போ பாருங்கள் ரூட் இருக்கும்போது ஸ்கொயர் ரூட் என்ன இடம் கேன்சல் ஆகிடும் இப்போ 1 2 மட்டும் தான் வரும் அப்போ சம்மோட மீனிங் மாறவே இல்லை நீங்கள் இந்த ரூட் மட்டும் போடாமல் 2 போட்டனே இடம் 4 வந்துடும் அப்போ தப்பாகிடும் நமக்கு ஃபார்முலாவும் மேட்ச் ஆகணும் சம்மோட மீனிங்கும் மாறக்கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கொயரை அப்ளை பண்ணணும் மைனஸ் இங்கே என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் பவர் ஸ்கொயர் இப்போ நமக்கு இந்த டினாமினேட்டர் என்ன பண்ணும் ஃபார்முலா தகுந்த மாற்றியாச்சு இங்கே இருக்கிற டேர்முக்கு பதிலாக இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் 1 × dx டிவைடட் பை இங்கே இருக்க டேர்ம் தான் இது ஓகேங்களா இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் இதை என்ட்ரி பண்ணிக்கலாம் இதுக்கு பதிலாக இதை என்ட்ரி பண்ணிக்கலாம் சொல்ல வர எதுவும் கிடையாது ஸோ இந்த இடத்துல என்னது ரூட் 2 த ஹோல் பவர் ஸ்கொயர்
minus x minus 3 the whole power square. இப்போ இந்த இடத்துக்கு எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறது? ஸோ ஃபார்முலா நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டைப்பில் வரும் பாருங்கள். இங்கே x இல்லை, அப்போ இது ஏ ஸ்கொயர். இங்கே x இருக்குது, அப்போ இது எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இன்டகிரல் dx டிவைட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவில் தான் நமக்கு ஃபார்முலா அப்ளைக்கபிள் ஆகும். ஸோ இதுலேருந்து ரிசல்ட் என்ன கிடைக்கும் நமக்கு தெரியல, 1 டிவைட் பை 2a log மாடுலஸ் ஏ ப்ளஸ் எக்ஸ் டிவைட் பை ஏ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. க்வெஸ்சன் நம்பர் ஒன்லேயே நம்ம பார்த்துருப்போம். இப்போ இந்த இடத்துக்கு இது ஃபார்முலா கரெக்டாக மேட்ச் ஆகுமா? ஸோ கம்பேர் பண்ணி பாருங்கள். இது ஏ ஸ்கொயர், அப்போ அதாவது ரூட் டூ த ஃபோல் பவர் ஸ்கொயர். இது எக்ஸ் ஸ்கொயர்னா இது எக்ஸ் மைனஸ் த்ரீ த ஃபோல் பவர் ஸ்கொயர். இந்த இடத்துல ஏன்றது பார்த்தீங்கன்னா ரூட் டூ, ஸ்கொயர் ஸ்கொயர் விட்டுருங்க. இந்த இடத்துல எக்ஸுன்றது பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் த்ரீ. எக்ஸுன்றது நமக்கு எக்ஸ் மைனஸ் த்ரீயாக இருக்குது, ஏன்ற ரூட் டூவாக இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலைஸை நம்ம என்ட்ரி பண்ண வேண்டியது தான். இதுலேருந்து 1 டிவைட் பை 2 ஏன்றது என்ன சொல்லிக்கிறேன் ரூட் டூ, சில ரூட் டூன்னு என்ட்ரி பண்ணுங்கள். லாக் மாலஸ் ஏன்றது ரூட் டூ, சில ரூட் டூன்னு என்ட்ரி பண்ணுங்கள். ஸ்கொயர் போட்டுறாதீங்க, ஏன்னா ஃபார்முலாவில் ஏ ஸ்கொயர் போது வெறும் ஏ தான் வருது, அதனால் நம்ம ஸ்கொயர் என்ட்ரி பண்ணக்கூடாது. ஸோ ப்ளஸ் இந்த இடத்துல பாருங்கள் எக்ஸுன்றது என்னது எக்ஸ் மைனஸ் த்ரீ, ஸ்கொயர் ஸ்கொயர் பேலன்ஸில் விட்டுருங்க, நமக்கு தான் வெறும் எக்ஸு தான் வேணும். அப்போ எக்ஸுன்றது எக்ஸ் மைனஸ் த்ரீ. ஸோ இந்த எக்ஸ் மைனஸ் த்ரீ டிவைட் பை ஏன்றது என்னது ரூட் டூ, இங்கே ரூட் டூ மைனஸ் மல்டிப்புள் இருக்குது, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்க. இந்த இடத்துல எக்ஸு, எக்ஸுன்றது என்னது எக்ஸ் மைனஸ் த்ரீ இருக்குது, எக்ஸுன்றது நமக்கு எக்ஸ் மைனஸ் த்ரீ. இங்கே அப்ளை பண்ணுறப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் த்ரீ ப்ளஸ் சி. ஸோ கடைசி ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இதை 1 டிவைட் பை 2 இன்டூ ரூட் 2 லாக் மாடுலஸ் ரூட் டூ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் த்ரீ டிவைட் பை ரூட் டூ. இந்த மைனஸ் உள்ளுத்தணுங்க, அப்போ என்னாகும் மைனஸ் எக்ஸு, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் த்ரீன்னு வந்துடும். ஸோ ப்ளஸ் சின்னு என்ட்ரி பண்ணுங்க. இதுதான் சப்டிவிஷன் ஒன்னோட ஆன்சர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கொஸ்டின் நம்பர் ஒன்னில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இருந்தால் ஃப்ரண்ட்டில் என்ட்ரி பண்ணிப்பேன் டிவைடில், பட் இந்த நம்ம அப்ளை பண்ண அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்லாம் இருக்குங்க, ஒன்னாக தான் இருக்குது, நம்ம ஆனால் புதுசாக எதுவும் போடணும் அவசியம் கிடையாது. சப்போஸ் இங்கே ஏதாவது 2x-3 இருந்து வச்சிங்களேன், அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ல 2 இருக்குது, அப்போ என்ன பண்ணுறது எக்ஸஸை நம்ம 1/2 என்ட்ரி பண்ணோம். பட் இதில் அந்த மாதிரி கிடையாது, அதனால் இப்படி நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர்.